என் பேர் பாரதலிங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வடமருந்து பேசுகிறேன். நான் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கேன். இந்த முழங்கால் வலி, குதிங்கால் வலி, சுகர் கொஞ்சம், ஒரு 6 மாதமாக உடம்பு டயர்டாயிடுச்சு. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், அவங்க இங்கிலீஷ் மருந்து கொடுத்தாங்க, 1 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டாலும் எனக்கு திருப்தி இல்லை, அந்த வலி போகலை. கேட்டால் நடந்து போங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி ரெவெண்டுக்கும் நடக்க சொன்னாங்க. நடந்தாலும் உடம்பு சோக உருவாத தவிர ஒரு உடம்பு வந்து நல்லா இல்லை. எதிர்பாராமல் டிவி நிகழ்ச்சி பார்த்தேன், அதில் ஆர்ஜேஆர் சித்தா மருத்துவம் போட்டி போட்டாங்க. அந்த மேடம் பேசினாங்க. நைட்டு 11 மணி இருக்கேன், 1 ஹவர் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விசாரித்தேன், ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது என்ன வரேன்னு கேட்டேன். நம்ம திண்டுக்கல்ல இருக்குது அப்படின்னாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் வந்தேன், மேடத்தில் சொன்னேன். அவங்க மூட்டிக்கால்லாம் தொட்டு பாட்டு, உதிங்காலெலாம் பாட்டு, வயசு கீசு எல்லாம் விசாரித்தாங்க. இதுவரை இன்னும் இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுன்னு கேட்டாங்க. சாப்பிட்டு எனக்கு பிடிக்காம நிப்பாட்டிட்டேன், அது விருப்பம் இல்லைங்க. அது மாதிரி சித்தாக்கு வந்திருக்கேன் நான் சொன்னேன். அவங்க உடனே என்ன பண்ணாங்க, மெடிசன் 1 மாதத்துக்கு கொடுத்தாங்க. சார் இது சாப்பிடுங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் நீங்கள் ஒரு நீங்களும் சொல்லுவீங்க இது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்புறம் அடுத்து நீங்கள் 1 மாதம் எடுத்துங்க. ஆக்சுவலாக 3 மாதமாக நீங்கள் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டா தான் இந்த மருந்துடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் காசை பற்றி பார்க்காதீங்க, உங்கள் உடம்பு தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. 1 மந்த்து நான் சாப்பிட்டுட்டேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ தான் வந்திருக்கேன் நான், பாடி 2வது மாதம் வாங்கி வந்திருக்கேன். இன்றைக்கி மெடிசன் வாங்க போகிறேன். இதை சாப்பிட்டேன்னு 100 மாதம் இருக்கேன். இப்போ வந்து அந்த மூட்டிகள் வழியெல்லாம் இல்லை, அழகாக எழுந்திரிச்சு நடக்கலாம், வைக்கலாம். எந்த பொருளும் நம்ம சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாதுன்ற பாகுபாடுலாம் கிடையாது, எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். எப்பயும் போல நான் ரிலாக்ஸாக இருக்கேன், இன்னமும் நல்லா ஆன உடம்பு. அதுக்கு இன்னொரு 1 மாதம் எக்ஸ்டன் பண்ணிக்கிறேன். மெடிசனை நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது.